ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்டார்ட் அப்பில். நீங்கள் பொங்கலுக்கு உங்கள் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. பஸ் எங்கே இருவீங்க, இதில் என்னடா எப்படி டவுட் இருக்குது, கோயம்பேட்டில் தான் பஸ் ஏறணும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. பட் இந்த வருஷம் இனிமேலிருந்து நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிற எந்த ஊராக இருந்தாலுமே நீங்கள் கோயம்பேட்டில் பஸ் ஏறவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நிகழ்ந்துருக்கு. என்னென்னா சொல்கிறேன், இப்போ கோயம்பேடில் பஸ் ஏறாமல் வேறு எங்கே ஏறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கோயம்பேடுக்கு அடுத்து அதோட கோயம்பேடில் நிற்கிற எல்லா அவுட்டர் பஸ்ஸுமே மற்ற டிஸ்ட்ரிக்கு போகிற எல்லா பஸ்ஸுமே இப்போ வேறு இடத்துக்கு மாற்றியாச்சு. ஸோ நீங்கள் அந்த புது இடத்துல இருந்து தான் மற்ற ஊர் உங்கள் சொந்த ஊருக்கே நீங்கள் போக முடியுன்ற ஒரு சூழ்நிலை இந்த வருஷத்துலேருந்து மாறியாச்சு. ஸோ சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பஸ் டெர்மினஸ் கோயம்பேடுக்கு அடுத்து உருவாக்கப்பட்டுடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை தாண்டி இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா, எந்தெந்த ஊருக்கு எங்கெங்கே வந்துட்டு போகுது, பஸ் எங்கே ஏறணும், அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் என்ன, ஸோ இது வந்துட்டு எப்போலேருந்து அப்ளிகபிளாக இருக்குது, அந்த புது பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இப்போ எதுக்கு கோயம்பேட்டில் இருந்து அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டை விட்டு இப்போ புது இடத்துக்கு எதுக்கு போகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது மொத்த டீட்டெயிலுமே ஒரு 15 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உலகத்துலேயே நம்ம ஊரில் நடக்கிற எல்லா விஷயத்துலையுமே நீங்களுமே தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரீயான சப்ஸ்கிரைபுமே எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி புது விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்றதுக்கு ஒரு புது மோட்டிவேட்டிவாகவும் எனக்குமே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த புது பஸ் ஸ்டாண்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் சென்டனரி பஸ் டெர்மினஸ். ஸோ இது ஷார்ட் ஃபார்மாக கேசிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோயம்பேட்டுக்கு வந்துட்டு சிஎம்பிடி, இது கேசிபிடி. சரி, இந்த கேசிபிடி அப்படின்ற இந்த புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், இதை நீங்கள் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஏர்போர்ட் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த நவீன முறையில் தான் இப்போ நம்ம சென்னையில் நம்மளோட கவர்மெண்ட் மிகப்பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வண்டலூர் ஜூ இருக்குல்ல, ஸோ அந்த வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் கிளம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. அந்த கிளம்பாக்கத்துல தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு பஸ் டெர்மினஸ் உருவாக்கியிருக்காங்க கோயம்பேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா. ஸோ கோயம்பேட்டு இதுக்கப்புறமா அவுட்டரில் போகிற எந்த பஸ்ஸுமே இதுக்கப்புறம் நீங்க அங்கே போகவே முடியாது. மாறா நீங்க கோயம்பேட்டுக்கு போய் பஸ் ஏறணும்னு போயிட்டீங்கன்னா கூட கோயம்பேட்டில் இருக்கிற எல்லா பஸ்ஸுமே கிளம்பாக்கத்துக்கு தான் வரும். ஸோ கிளம்பாக்கத்தில் இருந்து தான் நீங்கள் மற்ற திருச்சியோ மதுரையோ கோயம்புத்தூரோ சேலமோ இப்படி போகிறதுக்கான ஒரு சூழல் அமைக்கப்பட்டாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கோயம்பேடு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டேரக்டாக கிளம்பாக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் போகணும். ஸோ இந்த கிளம்பாக்கம்ன்ற பேரில் சில கன்ஃபியூஷன்ன்றதும் இருக்கு. ஸோ கிளம்பாக்கம்ன்றது வண்டலூர் ஜூ பக்கத்தில் இருக்கிற இந்த புதுசாக ஓப்பன் பண்ண இந்த பஸ் டெர்மினஸ்னு இருக்கு. அதே போல கேளம்பாக்கம்னு இன்னொன்னு ஒரு ஏரியாவும் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்போரூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு, ஏரியா இருக்கு. ஸோ அந்த ஏரியாவுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடம் தான் வந்துட்டு கேளம்பாக்கம். இது கிட்டத்தட்ட ஓஎம்ஆர் ரோட்ல வர ஒரு இடம். ஸோ இது கேளம்பாக்கம், இது கிளாம்பாக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ புதுசா பஸ் டெர்மினஸ் ஓபன் பண்ணியிருக்கிற இடம் வந்துட்டு கிளாம்பாக்கம். ஸோ வண்டலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு இடம். சரி, இது வந்துட்டு எதுக்காக இப்போ கோயம்பேட்டுல இருந்து இதுக்கு மாத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு. இந்த பஸ் டெர்மினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு சின்ன ஹிஸ்டரியை வந்துட்டு நம்ம இதை பார்க்கணும். ஸோ 2002 முன்னாடி, அதாவது 1990s எல்லாமே வந்துட்டு பஸ் டெர்மினஸ் அப்படின்ற ஒரு இடம் சென்னையில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிராட்வே மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம பூக்கடைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பிராட்வே அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்துட்டு எல்லா இடத்துக்குமே பஸ்ஸு போனது. அதாவது மதுரைக்குமே அங்கேருந்து தான் பஸ்ஸு போச்சு, கோயம்புத்தூருக்குமே அங்கேருந்து தான் பஸ்ஸு போச்சு 2002 முன்னாடி. ஸோ இந்த பிராட்வேலேருந்து எல்லா பஸ்ஸுமே கிளம்புது. அதாவது இங்கே தான் வந்துட்டு சிட்டிக்குள்ளே இருக்கிற பஸ்ஸுமே இங்கே தான் போகும். ஓகேங்களா, அதே போல் அவுட்டருக்கு போகிற பஸ்ஸுமே இங்கே தான் போகும். ஸோ எல்லா பஸ்ஸுமே ஒரே இடத்துல பிராட்வேலேருந்து கிளம்புறதுனால ஸோ இங்கே வந்துட்டு டிராஃபிக் கன்ஜெக்ஷன்ன்றது ஒன்று ஆச்சு 1990s 2002 முன்னாடி. ஸோ இதெல்லாமே பார்த்தா வந்துட்டு இந்த அவுட்டர் பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சிரமப்பட்டாங்க. ஏன்னா மதுரைக்கு இந்த மாதிரி கோயம்புத்தூர் இந்த மாதிரி சேலத்துக்கு போகணும்னா பிராட்வேலேருந்து கிண்டியை தாண்டதுக்குள்ள டிராஃபிக் பயங்கரமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு ஒரு சொல்யூஷனாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் பிராட்வேலேருந்து அடுத்து கோயம்பேடு அப்படின்ற ஒரு பஸ் டெர்மினஸ்க்கு உருவாக்கியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு அவுட்டர் பஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே பைபாஸ் போச்சு, மற்ற இடத்துக்கு போயிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோயம்பேடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் கோயம்பேடு 2002 இருந்த மக்களுக்கு ரொம்ப தூரமாக இருந்தது.
கோயம்பேடுன்றது, ஐயோ அவ்வளோ தூரமா அவர் அவ்வளோ வெளியில போய் வச்சிருக்கீங்களா அப்படின்றது. கோயம்பேடுன்றது ஒரு வெளி ஊரா தான் பார்த்துட்டு இருந்தாங்க சில பேர். ஸோ 2002 அப்புறமா கோயம்பேடு மற்ற பஸ் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா அந்த பஸ்ல இருக்கிற அவுட்டர் பஸ் எல்லாமே பைபாஸ் பிடிச்சி போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ திரும்பியுமே அடுத்த 20 கழிச்சு இப்போ 2022 கோயம்பேட்டில் கிளம்புற பஸ்ஸு கிண்டியோ இல்லைன்னா தாம்பரத்தையோ தாண்டதுக்குள்ளே வந்துட்டு போதும் போதும் ஆகிடுது. அதை தாண்டி இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் வேற போய்கிட்டு இருக்கு. ஸோ மெட்ரோ ப்ராஜெக்ட் போகிறதுனால இன்னமும் வந்துட்டு பயங்கரமான டிராஃபிக்கு, ரோடு எல்லாமே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, அகலம் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. அதனால வந்துட்டு ரொம்பவே ஒரு சிரமமாக இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இப்போ ஆல்டர்னேட்டிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இப்போ கோயம்பேட்டில் இருக்கிற அந்த பஸ் டெர்மினல்ஸ், அவுட்டர் போகிற எல்லா பஸ் டெர்மினல்ஸ்னும் இப்போ திருச்சிக்கும் சென்னைக்குமே வந்துட்டு கனெக்ட் பண்ணுற நேஷனல் ஹைவேல இருக்கிற ஒரு கிளாம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவை மெஷர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் வந்துட்டு அங்கே ஒரு பஸ் டெர்மினல்ஸ் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கோயம்பேட்லேருந்து இப்போ கிளாம்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் போன சனிக்கிழமை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா. ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான காரணமும், பிராட்வேலேருந்து கோயம்பேடுக்கு வந்தது காரணமும் இதுதான். கோயம்பேடுலேருந்து இப்போ கிளாம்பாக்கம்ன்ற ஒரு விஷயம் போனதுக்குமே காரணம் இதுதான். ஸோ இப்போ கிளாம்பாக்கம்ன்றது இன்றைக்கி நமக்கு ஐயோ ரொம்ப தூரமாக இருக்குது, ஸோ இது வண்டலூர் தாண்டிலாம் போகணுமே அப்படின்றது இப்போ நமக்கு இருக்கலாம். பட் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கிளாம்பாக்கம் இங்கே தான்ப்பா இருக்கு, ஸோ அது வந்துட்டு சென்னைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவுமே சென்னைக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 10 அப்புறமா அந்த கிளாம்பாக்கம் இருக்கிற இடம் செங்கல்பட்டு ஆக்சுவலி. ஸோ ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க சென்னைக்கு மிக அருகில் வந்துட்டு செங்கல்பட்டு. ஸோ சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டுன்னு வாங்க, பட் இப்போ கவர்மெண்ட் அது உண்மையாகவே ஆகிடுச்சு. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ செங்கல்பட்டுன்றது வந்துட்டு சென்னைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கணக்காக மாறிச்சு. இப்போ மக்கள் வந்துட்டு இதுக்கு பழகிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ இதுதான் வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டோட ஹிஸ்ட்ரிஸ், எதுக்கான காரணங்கள் தெரிஞ்சிச்சு. சரி இப்போ நான் கிளாம்பாக்கம் போகணும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து கோயம்பேடு தான் தெரியும், நான் கிளாம்பாக்கம் போனதில்லை, எனக்கு பஸ் இது என்னன்றது தெரியலண்டு. பட் இதுக்கு கவர்மெண்ட் ஒரு சூப்பரான ஒரு அமைப்பை பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ நான் டைரெக்டாக கோயம்பேடுலேருந்து மற்ற வேற பஸ் ஏறி நான் கிளாம்பாக்கத்துக்கு போகணும்னா போக முடியும். அதுக்குமே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலைல 6 காலையில 10 வரைக்கும் எவ்ரி 5 ஒரு பஸ்ஸு அப்படின்ற மாதிரி கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு பஸ்ஸுன்றது ரெகுலர் இருக்கு. அதே போல காலையில 10 மேல ஆயிடுச்சு ஈவினிங் 4 வரைக்கும் 15 ஒரு பஸ்ஸு அப்படின்றதுமே விட போறாங்க. அதுக்கப்புறமா 4 சாயந்தரம் 4 அப்புறமா நைட்டு 10 வரைக்கும் திரும்பி அதே போல 5 ஒரு பஸ்ஸு கிளாம்பாக்கம் கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு போகும். ஸோ இது வந்து நீங்க கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு போகலாம். சரி நான் கோயம்பேட்டிலே இல்லை, நான் அரியாறு திருவான்மீது வேற இடங்கள் சென்னை இதுல இருக்கேன், இங்க இருந்து நமக்கு டைரக்டா கிளாம்பாக்கத்துக்கு பஸ் இருக்கா, நான் ஊருக்கு போகணுமே பொங்கலுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வெல் அதுக்குமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எங்க இருந்து டைரக்ட் த்ரூ பஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது கூட கவர்மெண்ட் சிஎம்டிஏ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியுமே வந்து சேர்ந்து சென்னைக்குள்ளே இருக்கிற இடங்கள்ல இருந்து டைரக்டாக வந்துட்டு கிளாம்பாக்கம் போகிறதுக்கான பஸ் அரேஞ்ச்மெண்ட் எங்கெங்க பண்ணியிருக்காங்கன்னா பிராட்வே, நம்ம சென்னையோட ஹாட்ஸ்பாட் வந்து பிராட்வே. ஸோ அங்கேயுமே கிளாம்பாக்கத்துக்கு டைரக்ட் பஸ் இருக்கு. அதே போல திருவான்மையூர்லையுமே இருக்கு, பூந்தமல்லியிலுமே இருக்கு, ஐயப்பன் தாங்கலையுமே இருக்கு, டி நகர்லையுமே இருக்கு, தாம்பரம், கிண்டி, அதுக்கப்புறமா செங்கல்பட்டு, குருவாஞ்சேரி, மாமல்லாபுரம் வரைக்கும் கூட நீங்க, அதாவது மாமல்லாபுரம் சென்னைக்கு அவுட் சைடு, ஸோ அங்கிருந்து கூட நீங்க கிளாம்பாக்கத்து கோயம்பேடு போறோம்னா கூட வர முடியாது, டேரக்டா கிளாம்பாக்கத்துக்கு நீங்க டைரக்டா போகலாம். ஸோ மாமல்லாபுரத்துல இருந்து, ஸோ இதுல இருக்கிற மொத்த இந்த ஏரியாலுமே வந்துட்டு மேக்சிமம் 180% ஆஃப் மக்கள் வந்துட்டு கவர் அப் ஆயிடுவாங்க. ஸோ இங்கிருந்து டைரக்டா நீங்க கிளாம்பாக்கத்துக்கு போறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் சிஎம்டிஏ அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சென்னை மக்களுக்காகவே. இப்போ நமக்கு அடுத்த கேள்வி வரும், இந்த கிளாம்பாக்கத்துல இருந்து எங்கெங்கெல்லாமே பஸ் ரூட்டு போகுது அப்படின்றது நீங்க கேட்டீங்கன்னா அதுக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா விழுப்புரத்துக்கு கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இந்த பஸ் போற ஆம்னி பஸ் பிரைவேட் பஸ் எல்லாமே கூட கிளாம்பாக்கத்துலேருந்து தான் கிளம்புது. அதே போல கவர்மெண்ட் பஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி நான் சொன்ன ஊர்களுக்கு எல்லாமே வந்துட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து தான் கிளம்புது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தா, ஸோ கவர்மெண்ட் இதை விடவே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு பண்ணுறதுக்காக சென்னை பஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சென்னை பஸ்ன்ற ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ கிளாம்பாக்கத்தில் இருந்து எந்த பஸ் எந்த டைமுக்கு எந்த ரூட்டு வழியாக போகுது, ஸோ சென்னையில் வந்துட்டு கிளாம்பாக்கம் பஸ் போகிறதுக்கான எந்த பஸ் போகுது அப்படின்றது பஸ் நம்பருமே
மொத்த டீட்டெயிலுமே அந்த சென்னை ஆப் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கு. ஸோ இப்போ இந்த கிளாம்பாக்கத்துக்கு வந்துட்டு எதுக்காக இப்படி டைவெர்ட் பண்ணாங்க பஸ் டெர்மினஸ் அதுக்குமே எங்கேருந்து பஸ் போகுது, சென்னையிலேருந்து எங்கெங்கெல்லாம் பஸ் கிடைக்குது, இப்போ கோயம்பேட்டிலேருந்து எப்படி கிளாம்பாக்கம் போகிறது, கிளாம்பாக்கம் இப்போ எங்கே இருக்குதுன்றது மொத்த டீட்டெயிலுமே பார்த்தாச்சு ரொம்ப சிம்பிளாக. ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லாம் என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குறதுக்கு இங்கே பார்த்த ஃபோட்டோலேயே வந்துட்டு எப்படி ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், ஸோ அதே போல் தான் வந்துட்டு அதுக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அதோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 ஏக்கர் கொண்ட ஒரு இடம். ஸோ அவ்வளோ பெரிய ஏக்கர் இந்த ஒரு கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸை வந்துட்டு உருவாக்குறதுக்கான செலவு எவ்வளோ ஆச்சுன்னா 395 கோடிகள் இதை உருவாக்குறதுக்கு ஆச்சு. ஸோ இந்த 395 கோடிகள் செலவு பண்ணி உருவாக்குற விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பில், அதை விடவே ஒரு வேர்ல்டு கிளாஸான ஒரு பஸ் டெர்மினஸை உருவாக்கணும்னு நினைச்சாங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ அதே போல தான் உருவாக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அவங்க கிளீனில் காமிச்சிருக்காங்க. ஸோ கிளீனாக இருக்கணும், ஸோ ஒரு வேற ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவான ரெஸ்ட் ரூம்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு வசதிகள் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூம்ஸ்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மென் அண்ட் உமன் அப்படின்றது தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கோம். ஸோ மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துருக்கோம், பட் இதில் வந்துட்டு மென் உமன் அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிசபிள்டு பர்சன் இருக்காங்க இல்லையா, ஸோ ஊனமுற்றோர் அவங்களுக்குமே தனியாக ஸ்பெஷலான ஒரு ரெஸ்ட் ரூம்ஸுமே இருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம்ஸே வந்துட்டு 4 டைப்பாக தனித்தனி வகையில் பிரிச்சிருக்காங்க. அதுவுமே வந்துட்டு வேர்ல்ட் கிளாஸ் ஒரு கிளீனான ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்துட்டு டிக்கெட் கவுண்டர்ஸ் ஒரு அட்வான்ஸ் முறையிலான சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஸோ டிக்கெட் கவுண்டர்ஸுமே அங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ அவுட்டர் பஸ்ஸுக்குமே சென்னைக்குள்ளே போகிற பஸ்ஸுக்குமே வந்துட்டு அங்கே டைரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கவுண்டராக டிக்கெட் கவுண்டர்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீல் சேர்ஸ், ஸோ ஊனமுற்றோர்கள் வந்துட்டு அங்கே பயணம் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு போகணும்னா வீல் சேர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் ஹெவி லக்கேஜஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றப்போ ஏர்போர்ட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராலி, ஸோ பேகேஜ் ட்ராலி, ஸோ அந்த ஒரு ட்ராலி எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு பஸ் டெர்மினஸுமே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதிகமான ஒரு வெயிட்டேஜஸ் இருக்குது லக்கேஜஸ் அப்படின்னா நீங்கள் ட்ராலியில் போட்டு அந்த லக்கேஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேற லெவல் தான், ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவ்வளோ பெரிய ஏக்கர், ஸோ 88 ஏக்கர்ல வந்துட்டு ஸோ மிகப்பெரிய ஒரு லேண்டா இருக்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று ஒரு இடத்துக்கு வயசானவங்க போக முடியாதுன்றதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கலும் ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக் வேன் மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற பேசஞ்சர் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கான பேசஞ்சர்ஸை வந்துட்டு எலக்ட்ரிக் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கலுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உள்ளே போகிற அந்த பஸ் டெர்மினஸ் பஸ் இருக்கிற இடத்துக்கு. ஸோ இதெல்லாமே ஃப்ரீ ஆக்சஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அதே போல் வந்துட்டு தாய்மார்கள் வந்துட்டு ஃபீடிங் கொடுக்குறது அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஃபீடிங் கொடுக்கறதுக்காக ஒரு தனி ஃபீடிங் ரூம்ஸை வந்துட்டு அமைச்சிருக்காங்க அந்த பஸ் டெர்மினஸ் உள்ள ஸ்பெஷலாக அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வேற லெவலுங்க. அதுக்கப்புறமா ஒரு மெடிக்கலாக ஃப்ரீ மெடிக்கல் செக்அப்காக ஒரு ஃபார்மசியுமே உள்ளே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மெடிக்கலில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் மாதிரி, ஸோ உள்ளே வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பும் இருக்குது. அதே போல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ஸுமே உள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவும் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ உள்ளே ஒரு மெடிக்கல் ஷாப்பும் ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஏடிஎம் சென்டர் ஒன்று இருக்குது. அதே போல் எஸ்கலேட்டர்ஸ் இருக்குது. ஸோ மின் படிக்கட்டுகள் சொல்லுவோம் இல்லையா, மெட்ரோலெலாம் பார்த்துருக்கோமே. ஸோ அந்த மாதிரி அங்கேயுமே வந்துட்டு எஸ்கலேட்டர்ஸ்ன்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு பியூர் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ அந்த ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீருமே வந்துட்டு ரொம்ப சுத்திகரிப்பான ஒரு குடிநீர் வசதிகளுமே அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்துட்டு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு சொன்னால், அதாவது என்னென்னா ஒரு பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம்னா காலையில் நம்ம போயிட்டோம் மத்தியானம் நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கான பஸ் ஒரு நைட்டு தான் அப்படின்ற பட்சத்தில் ஒன்று எல்லாருமே கோயம்பேட்டில் அப்படியே தரையோட தரையை அப்படியே படுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலில் பெட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு பொதுமக்களும் டிரைவர்ஸும் போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பெட்ஸு வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 340 டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ்க்கான ஒரு தனி பெட் அண்டு தலைகாணியை வச்சுருக்காங்க. அதே போல் 100 ஆண்களுக்கு வந்துட்டு பெட் அண்டு தலைகாணி தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. 40 பெண்களுக்கு வந்துட்டு பெட் அண்ட் தலைகாணி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாங்க. ஒரு பெரிய ஹாலில் ஒரு தனித்தனியாக பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக அதுக்கப்புறம் டிரைவர் கண்டக்டர்ஸ் தனியான்றது ஒரு பெட் அண்ட் தலைகாணியை வச்சு ரெஸ்ட் எடுத்து தூங்கிறதுக்காக
ஒரு அமைப்பை வந்துட்டு செட்டப்பை கொடுத்துருக்காங்க, இது வேற லெவல். அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் செக்யூரிட்டியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக செக்யூரிட்டிஸுமே இருப்பாங்க, அதே போல் போலீஸ் ஸ்டேஷன்ஸுமே அங்கே ஒன்று உள்ளே அமைச்சிருக்காங்க. இதெல்லாமே ஓகே. இது தாண்டி பார்க்கிங் எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் அதுவுமே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2800 டூ வீலர்ஸ் ஒரே நேரத்தில் நிப்பாட்டுற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கிங்ஸை கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து 324 ஃபோர் வீலர்ஸ் கார்ஸ் வந்துட்டு அங்கே நிப்பாட்டுற மாதிரி அங்கே ஒரு அமைப்புன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பார்க்கிங்கும் கூட. அதுக்கப்புறம் அது வந்துட்டு அந்த ஒரு பஸ் டெர்மினஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாடர்ன் ஆர்ட்டை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சிலைகள், அதுக்கப்புறமா நம்மளோட பாரம்பரியம் சொல்கிறதுக்கான பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இன்டீரியர்ஸுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு கிளம்பாக்கத்தோட பஸ் டெர்மினல்ஸோட மொத்த டீட்டெயிலுமே. ஸோ இன்னைக்கு நீங்கள் பொங்கலுக்கு அப்படின்ற ஒரு பிளான் பண்ணிங்கன்னா, இங்கே கோயம்பேட்டில் இருந்து ஆன்லைன் புக்கிங் போட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்துட்டு கிளம்பாக்கத்துல இருந்து தான் போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இதுதான் இந்த கிளம்பாக்கம் சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டு அப்படின்றத நம்ம கிண்டல் பண்ணியிருப்போம், பட் அது இதுக்கப்புறமா உண்மையாக போகுது. ஸோ மேபி செங்கல்பட்டுமே சென்னைக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா கிளம்பாக்கம் அப்படின்ற ஒரு பஸ் டெர்மினஸ் வந்துச்சுனாலே அதை சென்னைக்குள்ளே வந்துட்டு அடுத்தடுத்த ஒரு டெவலப்புன்றது கொண்டு வந்து, ஸோ செங்கல்பட்டு தாண்டி கவரப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறமா லேண்ட் ரைட்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக ஏறக்கூது அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே. ஸோ அதை தாண்டி இப்போது நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா தாம்பரத்துலேயோ எங்கே நீங்கள் பஸ் ஏறினாலுமே கிளம்பாக்கத்துக்கு தான் அந்த பஸ் வரும், அந்த பஸ்லேருந்து இது போகணும். ஸோ இதுதான் கிளம்பாக்கத்தோட மொத்த டீட்டெயிலுமே. ஸோ இந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் வேறு ஒரு ஊருக்கு வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு எதுவும் போகிறாங்க, டிஸ்ட்ரிக்ட்க்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்தால் இந்த வீடியோ முக்கியமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அவங்களுமே ஒரு ஈஸியான ஒரு ஆக்சஸை அவங்க பொங்கல் நேரத்தில் ஈஸியாக போவாங்க. அந்த டைமில் கன்ஃபியூஸ் ஆகி குழப்பமாகிறது வேறு, இந்த ஒரு வீடியோ அவங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லான்றது இருக்கும். ஸோ இந்த விஷயம் புதுசாக நான் லைக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ முடிச்சுட்டு நான் அவங்க மட்டும் தான் ராண்டு தென் பைவேன் ஏபி.